வணக்கம். உதயநத்தம் கிராமத்தில் குடிநீர் வராததால் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காலி குடங்களுடன் பெண்கள் சாலையும் மறியல் ஈடுபட்டதால் பரபரப்பு. இணை விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கட்டம் அருகே உதயநத்தம் கிராமத்தில் உள்ள வடக்கு தெரு, தெற்கு தெரு, மெயின் ரோடு தெரு, புது தெரு, பஜனமட தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1500 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு கீழத்தெரு ஆழ்துறை கிணறு மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. அந்த போர் கடந்த 10 மாதத்திற்கு முன்பு பழுதானது. இதனால் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள ஆழ்துளை கிணறு மூலம் தற்பொழுது குடிநீர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அந்த போரும் தற்பொழுது பழுதாகிவிட்டதால் கடந்த 6 மாத காலமாக சரிவர குடிநீர் வராததால் 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஐயப்பன் தெருவிற்கு சென்று தண்ணீர் எடுத்து வந்தனர். இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தண்ணீர் தர மறுத்ததாக கூறப்படுகிறது. குடிநீர் தட்டுப்பாட்டு காரணமாக என்ன செய்வது அறியாத அப்பகுதி பெண்கள் ஆத்திரமடைந்த உதயநத்தம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு எதிரே சிலால் அணைக்கரை மெயின் ரோட்டில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் அரசு பசை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சிலால் அணைக்கரை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தற்பொழுது போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்பகுதி பெண்கள் தற்பொழுது பிடிவாதமாக காலி குடங்களுடன் சாலை நடுவே அமர்ந்து ஊரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே மறியலை கைவிடுவோம் என கூறி தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறும்பொழுது கடந்த 6 மாதமாக குடிநீர் சரிவர வராமலும் சில சமயத்தில் தண்ணீர் குழம்பிய நிலையிலும் தண்ணீர் வந்ததாகவும் தற்பொழுது அதுவும் வராத நிலையில் தண்ணீருக்கு மிகவும் சிரமப்பட்டு 2 கிலோமீட்டர் தூரம் சென்று தண்ணீர் தலையிலும் இருப்பிலும் சுமந்து வரும் சூழல் உள்ளது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பல முறை புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே புதிய ஆழ்துறை கிணறு அமைத்து தடையின்றி குடிநீர் விநியோகிக்க வேண்டும் என கூறினார். மேலும் பொதுமக்கள் கூறும்பொழுது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் வந்தால் மட்டுமே சாலை மறியலை கைவிடுவோம் என பிடிவாதமாக தொடர்ந்து சாலை மறியல் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் உதயநத்தம் பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் SP ரவிச்சந்திரன். தண்ணி ஒழுங்கா வரலீங்க, 1 மாசத்துக்கு முன்னாடியே இருந்தே சரியா வரல. மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, பள்ளிக்கூடத்து மோட்டர்ல செட் பண்ணி போட்டாங்க. தண்ணி மங்களா வந்து நாங்க சத்தம் போட்டோம். 1.5 மாசமா பள்ளிக்கூடத்து மோட்டர்ல தண்ணி வந்தது. அத இந்த மோட்டர் இன்னும் ஒக்க பண்ண மாட்டேன்ட்டாங்க. திரும்பி இப்ப இந்த மோட்டர் வீணா போனுச்சு. 1 வாரம் ஆகுது ஒக்க பண்ணிட்டு வந்தோன்னு சொல்லி போட்டாங்க. 1 நாள் தான் தண்ணி வந்தது, திரும்பி தண்ணி வரல. தண்ணி ஒரே மங்களா வருது. டெய்லி தண்ணி பிரச்சனையா இருக்கு எங்க ஊர்ல. தலைவரை கேட்டா பிரசண்ட கேளுங்கிறாங்க, தலைவரை கேட்டா மெம்பரை கேளுங்கிறாங்க, மெம்பரை கேட்டா பிரசண்ட கேளுங்கிறாங்க. யாரு எதுக்கு சரியான முடிவு எங்களுக்கு சொல்ல மாட்டாங்கிறாங்க. அதனால இன்னைக்கு சாலை மறியல் பண்றோம். மகேஸ்வரி வரமாட்டாங்குது, தண்ணி தெளிவா இல்ல. தலைவர்கிட்ட போய் சொன்னா நான் இப்ப எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பஞ்சாயத்துக்கு யார் தலைவர்? தண்ணி டேங்கு சரியில்லை, தண்ணி சரியாவே வரமாட்டாங்குது. தண்ணி 6 மாசமாவே ஒழுங்கா வரல. தண்ணி அந்த டேங்கு மோட்டரு தான் பழுது ஐயா 6 மாசம் ஆகுது, இன்னும் அதை மாத்தவே இல்லை. பள்ளிக்கூடத்து மோட்டரை மாத்தியே தண்ணி வந்துகிட்டு இருந்தது, இப்ப அதுவும் போயிடுச்சு. அதையும் சரியா யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த ஊருக்கு யார் பஞ்சாயத்து தலைவர்? பஞ்சாயத்துக்கு அது முன்னே எங்களுக்கு தெரிஞ்சாகணும். என்ன பண்ணீங்க? சாலை மறியல் பண்ணிருக்கோம். சித்ரா.